நாம் புகந்திடும் ஓர் சாரதி. தேரோடும் வீதியாம் திருவலை கேணியிலே, தேரோடும் வீதியாம் திருவலை கேணியிலே, ஈர் ஆறு மாதங்களும் இன்பமான திருவிழா, ஈராறு மாதங்களும் இன்பமான திருவிழா. சித்திரை மாதத்தில் தேவகி மைந்தனுக்கு பத்து நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா. அதாவது பெருமாள் வந்து அவருடைய பிரம்மோற்சவத்தை வந்து அவருடைய மகனான பிரம்மாவே வந்து நடத்தி வச்சதா ஒரு ஐதீகம். அவர் பிரம்மா வந்து தன் தகப்பனாருக்கு ஒரு உற்சவத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அது வந்து பிரம்மாவே வந்து ஏற்படுத்தி நடத்தினதுனால தான் இதுக்கு வந்து பிரம்மோற்சவன்னே பேர் வந்தது. இந்த பிரம்மோற்சவத்தில் பெருமாளுடைய கருடக்கொடி வந்து முதல் நாள் வந்து துவஜாரோகணன்ற பேரில் கருடக்கொடி ஏற்றப்பட்டு ஒம்பது நாளும் விசேஷமாக யாகசாலை பூஜைகள் நடந்து வீதி புறப்பாடு, அதாவது ஒரு வேளை வந்த வாகனம் இன்னொரு வேளை வராது, அதுபோல் விதவிதமான வாகனத்தில் பெருமாள் ஏழி சேவை சாதிப்பார். தென்னன் தொண்டையர்கோன் செய்த திருவல்லி கேணி திவ்ய தேசத்தில் இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா அதிகாலை வேளையில் ஸ்ரீ ருக்மிணி சமேத பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் குருதி வருட சைத்திர பிரம்மோற்சவத்தின் முதல் திருநாள் கொடியேற்ற நிகழ்வோடு தொடங்குகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான புகழ்பெற்ற தொண்டை நாட்டு திருப்பதியான திருவல்லி கேணியில் சித்திரை மாத குரோதி வருட பிரம்மோற்சவத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தும் அர்ச்சக சுவாமி வேத விதிகளின்படி சிரசில் பரிவட்டமும் கைகளில் காப்பு நாணும் கட்டி கொண்டு நிர்விக்னமாய் இந்த மகோத்சவம் நடைபெற வேண்டும் என்று உபய நாச்சிமார்களோடு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வேங்கட கிருஷ்ண பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டி வைகானச ஆகம விதிகளின்படி இத்திருக்கோவிலில் யதோக்தமாக பூஜை முறைகள் நடைபெறுகின்றன. உற்சவத்தின் முதல் திருநாளில் நல்ல லக்னத்தில் சக்திக்கு தக்கபடி பொன் அல்லது வெள்ளி அல்லது செம்பு அல்லது மண்ணாலான பாலிகையிலாவது பிளவில்லாத மடக்கிலாவது மண் நிறைத்து ஸ்வஸ்தி வாசன மந்திரத்தை சொல்லி அதில் அங்குரார்ப்பணமாகிற நவதானியங்களை கலந்து தெளித்தல் எனப்படும் திருமுலை உற்சவம் பிரம்மோற்சவத்தின் ஆரம்ப நிகழ்வாக அமைகிறது. கொடியேற்றம் என்கிற துவஜ ஆரோகணம் திருவல்லி கேணியில் பார்த்தசாரதி சுவாமி ஆலயத்தில் சைத்திர பிரம்மோற்சவத்தின் முதல் திருநாள் தொடக்க விழாவாக இனிது நடைபெறுகிறது. விஷ்ணு வாகனமான கருடாழ்வார் சித்திர ரூபமாக கொடி மரத்தில் துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் அலங்காரமாக எழுந்தருளி அடியார்களை பிரம்மோற்சவத்திற்கு வருகை தர ஆர்வமோடு அழைக்கிறார். கொடியேற்றம் ஆனவுடனே துவஜஸ்தம்ப பீடத்திற்கும் பலி பீடத்திற்கும் சிறியதொரு திருமஞ்சனமும் செய்யப்படுகிறது. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. கடற்கரையில் கைரவிணி பொய்கை கரையில் கோவில் கொண்டு ஆனந்த விமானத்தின் கீழே சந்நிதி கொண்டு மூன்று ஆழ்வார்களால் 12 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற
தேரோட்டிய தெய்வம். திருமகளும் மண்மகளும் இருபாலும் திகழ மங்கள மூர்த்தியாக திவ்ய தரிசனம் தருகிறது. விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றளர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கே நீ கண்டேனே என்று கலியன் குலாவும் கண்ணன் வேங்கட கிருஷ்ணனாக பார்த்த சாரதியாக பொன் மஞ்சள் வண்ண பீதக ஆடை உடை தாழ பெரும் கார்மேக கன்று போல வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பை கொடி கம்பத்தின் உச்சியில் பறக்க விட்டு அதன் கீழே விண்ணீல மேலாக்கு அணிந்த ருக்மிணி சத்யபாமா சகிதனாக புறப்பாடு கண்டருளி அருள் பாலிக்கிறான். காரி மாறப்பிரான் சந்நிதி கொண்டுள்ள வாகன மண்டபத்தில் இருந்து மாற ஜனகனான வெங்கட கிருஷ்ண பகவான் சாக்ஷான் மன்மத மன்மதனாக சித்திரை பிரம்மோற்சவத்தில் ஓண விழவில் ஒளியதிர மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு தர்மாதி பீடத்தில் முதல் திருநாள் காலை வேளையில் திவ்யமங்கள தரிசனம் தருகிறான். தர்மாதி பீடம் என்பது ஒரு சீரிய சிங்காசனம். இந்த தர்ம ஆசனத்திலே அமர்பவர்கள் மனதில் தோன்றியதை சொல்ல முடியாது. தர்மாதி பீடத்தில் அமர்ந்து சொல்லும் வார்த்தைகள் பொய் போகாது. தர்மாதி பீடம் என்பது ஒரு தர்மாசனம். இதற்கு தர்மம் அதர்மம் ஞானம் அஞ்ஞானம் வைராக்கியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம் என்னும் எட்டு கால்கள் என்பது ஆகமங்களின் அருட்கூற்று. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் சித்திரை மாதத்தில் ஏழு ரிஷபங்களை அடக்கிய காளை திருமகளை மார்பில் கொண்ட மிதுனமாய் கடக கையனாய் சிம்மனடை போட்டு கண்ணியர் கூட்டத்தின் இடையே துளாபார லீலை செய்தவன் விருச்சிக மாதத்தில் பிறந்த வேர்க்கலியனால் பாடல் பெற்று தசரதர் மைந்தனாய் தனுசு ஏந்திய வீரன் மகர குண்டலதரன் கும்பத்தை தலையில் ஏந்தி குடக்கூத்து ஆடியவன் மீனமாய் ஏனமாய் அவதரித்தவன் இப்போது திருவல்லிக்கேணியில் ஒய்யாளி சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறான். தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒளிப்ப படு மும்மத புனல் சோர வாரணம் பையனின்று ஊர்வது போல தன் நடை உடை வடிவழகை காட்டி பக்த சாகரத்தின் நடுவே ஊர்ந்து வருகிறான் பிருந்தாரண்ய கண்ணன். வீதி புறப்பாட்டில் பீடு நடை போடுபவன் பத்தி உலாத்தலில் தளர் நடை போட்டு வருகிறான். சிம்மகதி சர்ப்பகதி சார்தூலகதி ரிஷபகதி கஜகதி போன்ற தன் விவித நடைகளை போட்டு கொண்டு ஒய்யாளி சேவை தந்தருளி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஸ்ரீ பார்த்த சாரதி பகவான் பத்தி உலாத்தல் நடை போடுகிறான். சித்திரை பிரம்மோற்சவத்தின் மாலை வேளையில் வேங்கட கிருஷ்ண பகவான் வாகன புறப்பாட்டுக்கு முன்பு பத்தி உலாத்தல் என்கிற இந்த தளர் நடை சேவையை கண்டருளி பிறகு ஊஞ்சல் உற்சவமும் நடத்தி கொண்டு பக்தர்களுக்கு திருவருள் புரிகிறான். கீதை சொன்னவன் வாழுமிடம் என்பதால் திருவல்லிக்கேணி ஞான பூமி என்று போற்றப்படுகிறது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத பார்த்த சாரதி பகவான் பைய பைய வாரணம் போல ஊர்ந்து கொண்டு பத்தி உலாத்தல் என்னும் சேவை தருகிறான். தெய்வங்கள் ஐவர் நித்யவாசம் செய்யும் கோவிலாதலால் இது பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்று புகழப்படுகிறது. முன்பொரு காலத்தில் துளசி காடாக இருந்தபடியால் பிருந்தாரண்யம் என்றும் கிருஷ்ண க்ஷேத்ரமாதலால் தென் பிருந்தாவனம் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. சிவந்த அல்லி பூக்கள் நிறைந்த கைரவிணி பொய்கை இருப்பதாலும் அதில் அல்லியங்கோதையான வேதவல்லி தாயார் அவதரித்தபடியாலும் இந்த க்ஷேத்திரம்
திருவல்லிக்கேணி என்று பெயர் பெற்றது. பாண்டியன் கொண்டை எனப்படும் கிரீடம் சாற்றிக் கொண்டு கிரீடி என்னும் பெயர் கொண்ட அர்ஜுனன் தோழன் அருத்தி தாரா கணங்களால் ஆறப் பெருகு வானம் போல் ஒப்பவரில்லா மாதர்களின் நடுவே எழுந்தருளி ஊஞ்சல் சேவை கண்டு அருள்கிறான். ஐயா எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் போரேறே ஆடுக ஆடுகவே, ஏழு மறைப்பொருளே ஆடுக செங்கீரை, ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. சஞ்சலப்படும் தன்மை கொண்ட மனங்களில் பார்த்த சாரதி அமர்ந்து விட்டால் ஹிருதயமே அவருக்கு ஊஞ்சலாகி தினமும் அதில் இது போல டோலோத்சவம் நடைபெறும். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம், பார்த்தசூதாய மங்களம்.